உங்களெல்லாம் முன் வழி தோன்றும். அந்த நூப்பால் அது உரை எழுதும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பொப்புள் அடியாக தோன்றி உதாரணம் என்னும் ஒரு வகையான காட்டுகிறார். ஆனால் அறிவியல் படி வந்து உரையீரல் எழுதுனால் காட்டு வருது, வேற எங்கேருந்து காட்டு வராது. உரையிலிருந்து வர காற்று வந்து ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து தான், அது ஆக்சிஜனும் ஒன்று இருக்குது, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்குது, நைட்ரஜன் எல்லாமே. அப்போது தொல்காப்பியர் அறிவியலுக்கு புறம்பாக அந்த நுட்பாவை சொல்லிவிட்டாரோ என்று எனக்கு உரைக்கும், அல்லது உரை சொன்னவர்களுக்கு தவறாக சொல்லிவிட்டார்களோ. அவர் உந்தி முதலாக உந்து வழி தோன்றி தான் சொன்னார், அவர் உதாரணம் அப்படிங்கிற காற்றுன்னு சொல்லலை, பொப்புள் அடியாக சொல்லலை. அப்போ உந்தி என்பது நுரையீரலை குறித்தால் தான் சரியாக இருக்கணும், அறிவியல் படி சரியாக வரும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஐயா, ஒரு அருமையான கேள்வி கேட்டாரு. நுரையீரல் உதாரணம் உதாரணம் தான் வளர்ந்துருக்கு இல்லையா. நுரையீரல் அப்படிங்கிறது ஈரல் ஈர் இரு ஈர் ஈர் இரண்டு பட்டது, இரண்டு பட்டு தான் ஈருன்னு வருது. ஈருங்கிறது முடிவு, பல்லு ஈரு அது ஈரு, ஈரு அப்படின்னா முடிவு, பல்லுடைய மேலே உள்ள தசை முடிவு விட்டு பல்லு வந்தால் பல்லு ஈரன் இருக்கும். இது முறை ஈரல் அப்படிங்கும்போது அங்கே அந்த ஈரப்பசையோடு இயங்குகின்ற ஒரு உறுப்பதான் முறை ஈரல், முறை தண்ணியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முறை வந்து எச்சலோடு வரும். அதுபோல் அதனுடைய தன்மையை வைத்து அந்த முறை ஈரல் பேர் இருந்தது. இப்போ உலகம் தெரிந்தது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த இடம் பள்ளிக்கூடம் தோட்டம் காடு மலை இதெல்லாம் தெரிந்தது. உலகம் தெரிந்ததுன்னா உலகத்தில் உள்ள மக்கள் தெரியும். அதனால் இலக்கண நூலில் ஆளுபெயர்கள் நிறைய குறிப்புகள் உண்டு. இப்போ உந்தி அப்படிங்கும்போது தொப்புள்ங்க, தொப்புள்ங்கிறது நுரையீரல் நேர். நான் அறுத்த மருவியாக மருத்துவம் கிடையாது, அறுவை மருத்துவரும் இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் அவர்கள் வைத்த அந்த சொல்லுகின்ற நூலளவிலே நான் கண்டு தெளிந்த செய்தி, அந்த உந்தூள்ங்கிற தொப்புள் தொப்புள் நீர் தான் அங்கே நுரையீரல். இது அடுத்த உடனே அந்த தொப்புள் தான் உள்ளே இழுக்கும், முறையீரல் அங்கே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க, ரொம்ப முந்தி ஒரு பையன் பைசா அப்படிங்கும் போது பார்த்து அந்த வயிற்று போகும். அப்போ நமக்கு அந்த பகுதி, அப்போ அந்த உந்தி என்பது அது உள்ள உறுப்புகள் எல்லாம் ஆள் பெயராக அது முறையீரலாக இருக்கலாம் இதாக இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ மருத்துவம் வளரவில்லை. ஆக வெளியிலிருந்து அந்த அறுத்து பார்த்து செய்யவில்லை, தொழில்காட்டியது அறுவை செய்து அறுத்து பார்த்து எங்கே முதல்ல கொடுக்கணும். இவருடைய மேலோட்டமாக வெளிப்பாடாக வெளியில் தெரிந்த தோற்றத்தை வைத்து பல முறை சொல்லி பார்க்கும்போது போய் நம்பி பார்த்தேன். எழுந்து சொல்லும்போது அந்த உள்ள எழுந்த அந்த தொப்பம் தான் உள்ள போகும். அப்போ அந்த உந்துள் என்பது அந்த ஆளு பெயராக அந்த உட்பகுதியில் உள்ள உறுப்பினையும் சாப்பிடுவோம். எனவே உந்தி முதலாக உந்தியில் எழுந்து சொல்லியிருந்தார்னா நீங்கள் கேட்டது தொழுகாப்பியர் அறிவியலுக்கு முரண்பட்டவர்கள். ஆனால் உந்தி முதலாக உந்தியை முதலாக வைத்து அது உள்ள உள்ள உறுப்புகள் தான் அங்கே இருந்து அந்த காற்று உந்தி முதலாக முந்து வழி தோன்றி முந்தி எழுதுகின்ற முந்து முந்தி வருகின்றேன் அப்படின்னு சொல்லுவது பொருத்தமாக இருப்பது காரணமாக இருக்கு என்று கூறி நான் நிறைய செய்யணும். வயிறுங்கிறது அந்த முந்தி தொடர்பான வயிறு தெரியுமா, வயிறுங்கிறது காற்று வந்து நுரையீரல் மூலமாக மூக்கு வழியாக வருவதாகவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, நம் உடலில் 10 விதமான வாயுக்கள் இருக்கிறது. 10 விதமான வாயுக்கள் என்றால் வாயுக்கள் என்றாலே காற்று 10 இடங்களில் தோன்றுகிறது. அப்ப ஏப்பம் எங்கிருந்து வருது? பட்டாவே நுரையீரல் இருந்தால் ஏப்பம் எங்கே இருந்து வருகிறது? அதே சமயத்தில் நமக்கு மூல ஆதாரமும் இருக்கிறது, மூல ஆதாரம் இருக்கிறது, அந்த இடத்தில் தோன்றி மேலே வருகிறது. முந்திக்கு மேலே வருது அவர் சொல்லுவார், முந்துதல் முந்துதல் எங்கள் பிழம்பு சொல்லியிருக்கிறார். அவரை விட கிட்ட நான் மறந்து அவர் அதை விட்டுட்டார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆகையால் நம்ம தொப்புள் கொடி இருக்கிற அது அம்மாவோடு இருந்து கூட தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. உணவு எல்லாமே ஏற்றுக்கொண்டது, காற்று சுவாசம் எல்லாமே ஏற்றுக்கொண்டது தொப்புள் தான். அன்னைக்கு நுரையீரல் வளர்ச்சி பெறவில்லை, அந்த குழந்தை மூக்கு வழியாக சுவாசித்ததுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் அந்த தொப்புள் கொடியிலிருந்து அந்த உந்தியிலிருந்து தான் உந்தி கொண்டு வருவது தான் அந்த ஒலி. அந்த ஒலியை தடுத்து நிறுத்துவது
விதானம் என்று அறிவில் சொல்லுகிறது. அந்த உதர விதானம் மேலும் நோவும் கேளும் போகும்போது தான் அதிர்வு உண்டாகிறது. அதிர்வு உண்டாகும் பொழுது தான் ஓசை உண்டாகிறது. இப்படித்தான் எழுத்து உண்டாகிறது. இது அனுமதி பன்னாட்டு வாணிபம் செய்கிறவர்கள் நான் இலக்கியவாதிகளில் கல்வியாளர் இருந்தேன். எனக்கு தொல்காப்பியங்களுக்கு ஒரு ரெண்டு சந்தேகம் இருக்கு. நண்பர்களோட உரையாடும் போது அவங்க என்னை கேட்டது, மாயோன் செய்யோன் வருணன் வேந்தன் முல்லையும் குறிஞ்சியும் முதன்மைகள் தெரிந்து கொற்றவை வந்ததால் தான் நம்மளாம் கேள்விப்படுவோம். தொல்காப்பியில் இது வந்து குறிப்பு இருக்கு. பெண்ணாளுடைய சிவனையை பற்றி எல்லாவற்றுக்கும் இறைவாக போட்டிருந்த சிவனை பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்தில் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டுள்ளவா? அப்படி குறிப்பிடப்படவில்லை என்றால் என்ன காரணமாக இருக்கலாம்? இது ஒன்றுங்க. ரெண்டாவது, நம்ம வந்து தொல்காப்பியத்தினுடைய காலங்களை குறிப்பிடும்பொழுது பேராசிரியர்கள்லாம் அது கிமு 3 கிமு 1 கிமு இப்படி கிறிஸ்துவுக்கு முன் தான் போயிட்டுருக்காங்க, கரெக்டு. ஆனால் அதுக்கு உரை ஆசிரியர்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம்பூரணம் பேராசிரியர் ரச்சனாக்கிரியர் எல்லாம் வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. ஸோ இந்த 10 நூற்றாண்டுகள் அதுக்கு முன்னாடி இந்த கிமு 100 ஆண்டுகள் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? ஒரு சட்டம் ஒன்று உருவாகும் என்றால் இப்படி பண்ணுறீங்க அதனால் இதை கொண்டு வரோம், இப்படி நடந்திருக்கு அதை இப்படி கொண்டு வரோம், அப்படியே கான்ஸ்டியூஷன் லா தான் கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு கவிதைக்கு ஒரு காப்பியத்துக்கு ஒரு கட்டுரைக்குன்னு ஒரு இலக்கியத்தை வந்து உருவாக்குறாங்க, இலக்கணங்களை உருவாக்குறாங்க. அப்போ தொல்காப்பியத்திற்கு முன்னரும் இலக்கியங்கள் இருந்திருக்கும், அது பற்றிய அகச்சான்றுகள் தொல்காப்பியத்தில் நமக்கு கிடைத்துள்ளவா? இந்த ரெண்டே ரெண்டு கேள்வி. இது ஒரு அறியாமை நுழைவாக நான் கேட்குறேன். சேயோன் மாயோன் வருணன் வேந்தன் என்ற கடவுளின் பெயர்கள் இல்லை, சிவனை பற்றி குறிப்பு இருக்கிறதா தொல்காப்பியத்தில்? இல்லை என்றால் என்ன காரணம்? ஐயா கேட்கிறார், சிவனை பற்றி கேட்கிறாரு. ஒரு வந்து கோவிந்தனை பற்றி இருக்கிறதா தொல்காப்பியத்தில்? இன்னொரு பரம சிவனை பற்றி இருக்கிறதா? இன்றைய ஊர் கருப்பசாமி பற்றி இருக்காங்க. தொல்காப்பியுடைய காலநிலையில் அன்றைக்கு இலக்கிய வழக்கு வழக்கு இரு வகை, உலக வழக்கு செய்யுள் வழக்கு இரு வகை. அதனால் தமிழ் நூல்கள் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரும் புலமையாளர்கள், அவர்கள் எழுதி வைத்த முறையிலே வழிபாட்டு முறைகள் மற்றது வாழ்வியல் முறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த முறையில் அப்போ மாயோன் அப்படிங்கிறது மாயோன் மேய காடரை உலகம், சேயன் மேய மைவரை உலகம், வேந்தன் மேய திருமணம் உலகம், வேந்தன் மேய தீபணம் உலகம், வருணன் மேய திருமணம் உலகம், முல்லை குறிச்சி திருமணம் மேயத்தில் சொல்லி யாரும் சொல்ல முடியுமே. முல்லையும் குறிச்சியும் முறைமையை தெரிந்து நெல்லையும் பயந்து நடுந்துயர் உருசு பாலை இருந்தவர் படிப்பிருந்தோம். அதனால் அந்த பாலைங்கிறது நிலமில்ல, இந்த நாளைக்கு சொல்லிடுறாங்க. பாலை அப்பப்போ வரும் போகுது, அது ஏழை மாதிரி ஏழை திடீர்னு இருப்பான் போயிட்டு வந்துருப்பான். அதனால் அது வந்து பாலை அது மாதிரி பாலை நிலவரம் நில அது பாலைக்கு நிலைமை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலைக்கு நிலைமை சொல்லுது. அதனால் அது தெரிந்து வரும் உடனே மாதிரி மழை வேண்டி தான் செழிப்பாயிடும். அந்த காலகட்டத்தில் மாயன் சேவன் சேவன் சிவன் சிவன் என்றாலும் முருகன் என்றாலும் உகந்த 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 இதே நம்ம கொஞ்சம் பொருள் நான் சொல்கிறேன், என் கருத்தை சொல்லியதை நீங்கள் கேளுங்க. அதாவது நம்ம மொழியில் உள்ள ஒரு கருத்தை நாம நிறுவ முடியும்னு சொன்னால் நம்முடைய பழமையான நூல்களை பார்ப்போம், இலக்கண முறைகளை பார்ப்போம், சொல்லாய் பார்ப்போம், சொல் வளர்ச்சியை பார்ப்பாங்க. இன்றைக்கு நடைமுறைகளெல்லாம் மாறிடுச்சுங்க. ஒரு மைய கருப்பண சாமின்னா கருப்பண சுவாமின்னு என் கோயில் பக்கத்தில் பக்கத்தில் போடுறேன். அப்புறம் கருப்பண ஆண்டின்னு போடுறேன். இது அவங்க இதுலேயே பார்த்தா ஒரு தெய்வத்துக்கு பல பேர் பல தெய்வத்தை உருவாக்கிறான். இது கால மக்கள், ஏன்னா எல்லாம் தமிழர்கள் இல்லைங்க. புலகாக்கள் காலத்திலேயே வடசர்களுக்கு மலவெழுத்தறி எழுத்துருவோம்னு சொல்கிறாங்க. அது கூட நான் வடகெழுத்தறி சொல்லோடு ஒரு இன் போட்டிருக்க வேண்டும் சொல்லுகாக்கர் ஏன் எழுத்து போட்டாரு எனக்கு வருத்தம் தான். சொல்லணும் போட்டு தான் எல்லாம் தொலைஞ்சது. அவர்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கொள்கைகளை திரித்து பரப்பி விட்டார். சேயோன் சிவன் முருகன் எல்லாம் ஒரே சொல் தமிழ் சொல்லாய் விடுவாங்க. செவ்வு செவ செவ் இப்போ கோவை கோவைன்னு சொல்கிறான். கோவைக்கணி கோவை கோவை கோவைன்னு வரும். அது மாதிரி செவ் செவ் செய் சேயோன் என்று வரும். சிவந்த சிவன் சிவு சிவு சிவப்பு சிவப்பு சிவன் சிவந்த மெயின் உடையவன். அந்த காலத்திலே தமிழர்கள் இயற்கை அழகு கதிரவன் காலையில் எழுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது சிவப்பு மஞ்சளும் கலந்து நிறைய மாநில இன்னும் சிவப்பு அதிகமாக இருக்கும். சிவந்த அவன் தான் சிவன் என்று சொன்னான். அவனை தான் அது கதிரவன் உனக்கு வந்து பிறகு அதை மாற்றி ஆரிய சூரிய வழிபாடு பண்ணிருந்தான்.
சூரிய ஒளியோடு வந்தோடனே இன்றைக்கு அரசு வைத்து உதய சூரியன் மடத்தோடு தூக்கிடுறாங்க. அப்போ இப்படி காலத்தில் இலக்கண நூல் புத்தகத்தெல்லாம் எதுவும் உழைச்சி விடுறது, அது மக்களுடைய ஆட்சி தான் அதிகமாக பழக்க வழக்க ஆட்சி தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம மாத்தமில்ல கோவையில் இறங்கி பார்த்தா எந்த இடத்துலையும் தமிழ் எடுத்துருக்குல்ல, அங்கே பார்த்தா மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தா கிளாத் ஸ்டோர் இருக்குது, அங்கே இங்கிலீஷ்லேயும் போட்டுருக்காங்க, என்னென்னா எல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல கூட தமிழ் தமிழ் எழுத்தே இல்லைங்க, மட்டும் அத்தனை கடைகளும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சேரன் குற்றம் கோவையில் இருந்தது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேரன் குற்றமாக அமைத்து எல்லாம் தூய உணவு விடுதி, மருந்து கடை, தேநீர் விடுதி, தேநீர் கடை இப்படி எல்லாம் கூட வந்த கோவை இன்றைக்கு ஆங்கில எழுத்தாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்போ இதை மாதிரி தொழுகாப்பியர் ஏன் இதெல்லாம் சொல்லவில்லை, இதெல்லாம் கண்டித்திருக்கலாமே நாங்கள் கேட்கவில்லை. அதுபோல் இந்த வழக்கு வழக்கு அந்த காலத்தில் வாயுவன் அந்த சிவன் சிவன் அவனை மக்கள் தெய்வமாக வழிபட்டார்கள். சிவன் முருகு என்றால் அழகாதே அழகாக தெரிந்தது, முருகு என்றால் இளமை அழகு, இளமை என்பது செடி கொடிகள் இளமையோடு இருக்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அது முருகு அதனால தான் முருகை கீரை இளங்க உடம்புகளுக்கு உடம்புக்கு இனி இளமை வர வேண்டும் முருகை கீரை சாப்பிடுவோம். அப்போ முருகிய முருகு முருகு இளமை முருகன் இளையவன், அப்போ முருகன் அவனே தான், சிவன் அவனை தான், செய்யவன் அவனா எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அப்ப மகன் கதையை அவர்கள் ஆரியர் வளர்க்கும் போல கதை கட்டிக்கிட்டார்கள். சிவன் தந்தை என்று அமைப்பின் முருகன் என்று இன்னொன்று மாந்த உருவத்துக்கு ஒவ்வாத ஒரு தும்பிக்கையை கொண்டு வந்து இணைத்து அதை கொண்டு வந்து இறைவன் உருவாக்கி அவன் பிள்ளையார் இருந்தான். பிள்ளை யார் பேரிலேயே ஒரு பிள்ளை யார், அது விநாயகன் அப்படிங்கிறான் வட சொல்ல தெரிந்தான். இதை கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்தது வரலாற்றில் இருக்கு. நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை, எங்கேயாவது 6ஆம் நூற்றாண்டு முன்னே தேவாரம் திருவாசலை காட்டுங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது உரையாசிரியர் சொன்னார் இளம்பூர்னார் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி அத்தனை நூற்றாண்டுகளில் ஓலைச்சி உள்ள முறைக்கு போயிருந்தது அக்கால மக்கள் வாழ்க்கை நிலையாக தான். இன்றைக்கு போய் ஏதாவது ஒரு கல்லூரி மாணவனாக முதுகலை படிப்பான் தொல்காப்பியர்கள் நூற்றாண்டு சொல்ல மாட்டான். கால சூழ்நிலை அப்போ உள்ள சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் அவருடைய சிந்தனை எப்படி இருந்து இருந்தார் ஏறக்குறைய கிபி சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னா அதுக்கு பிறகு ஒரு 10 நூற்றாண்டுகள் எல்லாம் முடங்கி போயிருந்தது. ஏதோ தொல்காப்பியம் நல்ல வேலையாக கிடைத்தது. தொல்காப்பியம் எப்பொழுது 1948 அச்சு பண்ணுது, 1948 தொல்காப்பியம் இந்த ஒரு ஒருமுறை பொருள் நான் சொன்னேன் இப்போ வச்சு அச்சுக்கு வந்து 1857 அது எழுத்ததிகாரம் தான் வந்தது. ஆனால் காண்டுகளில் ஒப்பிலக்கணும் 1856 அவர் எனக்கு திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணத்தை வெளியிட்டார். அவர் செஞ்சது நல்லது எழுதிச்சாலும் கெட்டது பாவாளர் சொன்னது கூட தமிழ் திராவிட தாயினுடைய தாய் ஆரியத்துக்கு மூலம் சொன்னார் பாவம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க உலகத்தில் 15,000 மொழின்னு சொன்னால் 7,000 சொல்லலாம், 6,000 சொல்லலாம். இன்றைக்கு ஒரு அறிஞர் 1500 ஆண்டு 15,000 ஆண்டுகளுக்கு முன்னரே மூல தமிழ் என்ற மூல மொழியில் ஒரே ஒரு மொழியில் தான் இந்த உலகத்தில் உள்ள மொழியெல்லாம் கொண்டிருக்கிறார் டிராஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞருக்கு அறிவு கொடுத்துருக்காரு. ஆமாம் அவர் ஆறல் டிராஸ்ட்னு தமிழில் சொல்லுவோம், ஆங்கிலிக டிராஸ்ட். அவர் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடினா அப்போ 15,000 ஆண்டு தமிழ் தோன்றிடுச்சுங்க, தமிழை விட்டுட்டார். தமிழ் 50,000 ஆண்டு உலகம் தோண்டி 450 கோடி ஆண்டுகள்னு சொல்கிறான். அதில் மாந்த இனம் தோன்றி 1 லட்சம், அந்த 1 லட்சம் மனிதர்கள் ஒரு லட்சம்னா 1 லட்சம் லக்கம் லட்சங்கிறது தமிழ் லட்சம் லட்சியம் விட சொல்லுது. இலக்கு இலக்குடையது இலக்கம் எண்களுடைய இலக்கு அவ்வளோதான் உயர்வு இலக்கம் 1 லட்சம், அதுக்கு மேலே கோடி கடைசி போயிடும். அந்த 1 லட்சம் 1 லட்சம் ஆண்டுகள் தோண்டி தான் மாந்த இனம் மக்கள் இனம். அவர்கள் 50 ஆண்டுகளில் உளறி ஆடையின்றி உணவின்றி திரிந்து நெளிந்து நாவை பைய மெல்ல அசைத்து ஒரு மொழி உருவாகுது. அப்படி உருவாகி அது மொழியாகுது. பிறகு அது எல்லோரும் வழக்கமாக பேசி சரளமாக பேசி அதற்கு பிறகு எடுத்துக்க முடிந்து இலக்கியம் வந்து இலக்கணம் வந்து அது தமிழ்மொழியை தொட்டு 50,000 பாவனாக இருந்தோம். அது தமிழ்மொழியுடைய தொட்டு 50,000. ஆனால் இப்போ இவர் சொல்கிறது 15,000 ஆண்டு, 15,000 ஆண்டுக்கு தமிழ் அதில் சேர்க்கலாது, தமிழ் தோன்றிடுச்சுன்னு அடையாளம். 15,000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் எல்லா உலக மொழியும் தோன்றியிருக்கேன், ஒரு மூல மொழியில் தோன்றியிருக்கேன். அவர் தமிழ்னால் அவர் அதை நிறுவ முடியும், அது கிளாசிக் என்று சொல்கிறேன். ஆக இப்படி பார்க்கும்போது தொல்காப்பியர் காலத்துகளில் 1856 அவர் திராவிட மொழி ஒப்பிடுகள் நம்ம எழுதுகிற தொல்காப்பியம் நடந்திருந்ததுன்னா இன்னும் தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை. தொல்காப்பியத்தோட சான்றுகளை வைத்து உலக மொழியே இந்த தமிழ் மொழி தான், உலக மொழிகளுக்கு மூலத்தமிழ் தான் சொல்லியிருக்கோம். அவர் கிடைக்கலைங்க. அதுக்கு பிறகு 1800
58 2 ஆண்டு நிகழ்ச்சி தான் யாரு சாமுவேல் பிள்ளை என்பதெல்லாம் தொல்காப்பியத்த முதல் முதல் வச்சிருக்கோம். சாமுவேல் பிள்ளை நல்ல நினைவு வச்சிருக்கோம். யார் குறிப்பிடணும் கூட குறிப்பிட்டு போட்டுருங்க. தொல்காப்பியத்தை முதல் முழுமையாக அச்சிட்டவர் சாமுவேல் பிள்ளை 1858. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வெளியிட்டிருக்காருன்னா அவர் வேறு எழுத்தறிஞர் மட்டும்தான். அவர் வேறு மழவை மகாலிங்க ஐயர் மழவை மகாலிங்க ஐயர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஆண்டுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தாருன்னு தொல்காப்பியத்தை நம்ம எழுத்தறிஞர் மட்டும் தான் கொண்டு வரார். ஆக இப்படியெல்லாம் செய்தி இருக்கிறனால நீங்கள் சொல்வது அந்த காலகட்டத்தில் அந்த இடைப்பட்ட 100 ஆண்டுகளில் மக்கள் தொல்காப்பியத்தை படித்தார்களா படிக்கவில்லை எந்த குறிப்பு நமக்கு சான்றுகள் கிடைக்கவில்லை. கல்வெட்டு சான்றுகளை இன்றைக்கி அறிவியலுக்கு சான்று காட்ட வேண்டும், கல்வெட்டு சான்று காட்ட வேண்டும், இல்லை ஓலைச்சுவடி சான்று காட்ட வேண்டும், இல்லைன்னா மின்னியல் மண்ணியல் இந்த அறிவியல் சார்ந்த சான்றுகளை காட்ட வேண்டும். அதுதான் சான்று கிடைக்கிறேன். அதனால் அந்த காலத்தில் மாயோன் என்று மக்களால் அழைக்கப்பட்டதை தொல்காப்பியம் உலக எழுது அதை அந்த முள்ளிங்கலத்தில் இருந்தவர்கள் வெள்ளையாளர்னர் தன் தமிழை வரலாறு என்ற நூலின் 127 பக்கத்தில் குறிப்பிடுகிறார். இறையநாதபுரன் நக்கீரநாத உரைப்படி தொல்காப்பிய காலம் குறைந்தது கிமு 4200 தொடர்ந்து சொல்லியிருக்கார். யார் வெள்ளையாளர் நக்கீரநாத? ஆமாம் சொல்கிறார். ஏன் பகவானர் சொன்னது அதுக்கு பிறகு பல பேர் 10,000 சொல்கிறாங்களே அந்த அடியனுடைய பேர்லாம் என்னுடைய இருக்குது நம்ம நிறைய வளவன் சொல்லி போகலான்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்து கால வரையறை இப்போதையும் நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது 811 ஐயா சொல்கிறாருந்தால் இது மாறும் பின்னாடி என்ன அண்ணன் ஒரு நான் அடுத்த 100 ஆண்டுலாம் எங்கேயும் போயிருந்தேன் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாம் மீனாக போயிருந்தோம். ஆண்டுதோறும் ஒரு விழா அதுக்கு எல்லாம் மாறிட்டு சார்ந்த கீழடி ஆய்வு நடுவண அரசு மறைத்து வீட்டு கொண்டு இருக்கிறேன். நடுவண அரசு மத்திய அரசு நம்ம என்ன மத்திய அரசனே சொல்லி செய்தித்தாளர் போடுறது செய்தித்தாளர் அத்தனை செய்தித்தாளர் தமிழ் கொலை செய்கிறான். முன்னையாவது தமிழில் போடுவான் கலைஞராட்சி இருக்கும்போதாவது இப்போ கலைஞருடைய மகன் ஆட்சி வந்து எல்லாத்தையும் கெடுத்து எந்த பேருந்தில் பார்த்தா அன்றைக்கி திருக்குறளில் இருக்கும் எல்லா பேருந்தும் அது எடை கூட போடுவான் காற்று எடையை தமிழில் கொடுப்பான் போகிறதுல பேருந்து பெண் போய் அதெல்லாம் திருப்பி விடுவான். இன்றைக்கு போய் பஸ் வெயிட்னு போடலாம் அது பஸ் ரூட் நம்பர்னு போடலாம் வழி பேருந்து தடவடி போடுறது இல்லை வழித்தடம் போடுறது இல்லை ரூட்டில் அது 90 கிலோமீட்டர்ல இருக்குது. இப்படியெல்லாம் நிறைய இருக்குதுனால காலை சூழலில் சரிங்க சார் தொல்காப்பியத்தில் அகச்சார்பில் இருக்கிறதா சிவனை பற்றி இல்லை 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 அவ்வளோதான் செப்பலோசை என்பது தொல்காப்பியத்தில் என்னோட கேள்வி இப்ப என்னன்னா நிறைய இடத்துல திருக்குறள் முற்றுதல் பண்றாங்க. அப்போ ஒரு திருக்குறளை எவ்வாறு அதை ஓத வேண்டும் இசையோடு அப்படின்னு சொன்னேன். எந்த இடத்துல அதாவது ஒரு தமிழ் தெரியாது ஒரு குரல்ல படிக்கும் போது ஒரு ஒரு சில குரலுக்கு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி பாஸ் பண்ணி சொல்றோம் அகர முதலை எழுத்தல் தான் ஆதிபகவன் முதற்றே உழகின்றோம். இன்னொரு குரல்ல 3 இடத்துல பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு குரல்ல வந்து ஒரே இதுலேயும் சொல்ல முடியுது. அப்ப இந்த 3 சரியான குரலை பொறுத்து அல்லது இப்படித்தான் குரலை வாசிக்க வேண்டும் என்று ஏதாவது நெறிமுறை காளிப்பிள்ளையா சொல்வாரு முதலாவது பேசுகிற சொன்னது செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லி வந்து பேசுகின்ற ஒரு மொழிதான் அதுக்கு பாடவே கூடாது அப்படின்றாரு. குழந்தைங்களே அதாவது வெறுமா பாடக்கூடாது செப்பல் ஓசை அப்படின்னு ஆனால் பாட முடியும் திருக்குறளே பாட முடியும் அதுக்கு பண்ணமைக்கலாம் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதை 10 குறளும் பாடலாம் இடைச்சிருக்கலாம். முதல்ல பல்லவிய முதற் குறள் வந்து பல்லவியா வச்சுட்டு ஒவ்வொரு 2 குறளுக்கு அப்புறம் 2 குறளுக்கும் இடைச்சிருக்கலாம் போய் கடைசியில் ஆலாபனம் பண்ணி சுரமெல்லாம் போட்டு பாடலாம். Thank you.
என்னுடைய கருத்துப்படி திருக்குறள் வந்து முதல் முதல்ல வந்து ஐக்கியம், இந்த காலத்துல ஐக்கியம் குறும்பா கேளுங்க, ஐக்கியம் சொல்லிட்டு இருக்கமே முதல் முதல்ல கேளுங்க. அந்த காலகட்டத்துல தொழிலாளர்கள் எல்லாம் இசையே பாடினார்கள் என்றார்கள். அப்ப சில பேர் இருந்துச்சுன்னா புலவர வேலை கூட இருந்த பொழுது வெண்பா சொல்லுவதெல்லாம் செப்பல் ஓசை சொல்லி தான் செய்யறாங்க, இசை பாடி சொல்வது அகவல் ஓசை கூப்பிடுவது போல வந்தது. பிறகு களி இந்த களித்தலையில் மீதியான பாடல்கள் எழுதப்பட்டது, களி ஓசை வந்தது, இசை கலந்து வந்தது, களி ஓசைக்கு இசை கலந்து வந்தது. பிறகு அது அது பிறகு களி வரும்போது அதே மாதிரி வந்து புல்லல் ஓசைன்னு சொல்லுவாங்க. பிறகு வஞ்சிப்பா வந்து வஞ்சிப்பா தான் முதல் முதல் தோன்றியது. என்ன இலக்கண ஆசிரியர் பாடல்கள் என்றால் முதல் முதல் வந்தது வஞ்சி அடிகளே, வஞ்சிப்பா தான் முதல்ல வந்தது, அதற்கு பிறகு ஆசிரியப்பா, பிறகு தான் வெண்பா வந்தது, அதற்கு வந்து கிடையாது. ஆனால் வெண்பாவும் களிப்பாவும் ரெண்டு ஒன்று என்றெல்லாம் பெரிய ஆய்வுகள்லாம் இருக்குது. வெண்பாவில் தான் களித்தலை அதிகமாகும், களி களி ஓசை வரும், களித்தலை வராது, வெண்பாவில் களித்தலை வரவே வராது. அதனால் அந்த காலத்தில் அவையில் நடக்கின்றது இப்படி தான், வெண்பா என்ன செப்பலோசை சொல்லுகின்ற பொழுது இப்படி அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபாவன் முதற்றை உலக செப்பலோசை சொல்லணும். ஆசிரியப்பாளர்கள் வந்து அகவல் ஓசையை சொல்லு, நாராய் நாராய் சிங்காம் நாராய் அகவல் போல சொல்லுது. களி ஓசை சொல்லுகின்றது எடுமட்டுமிட எடுத்துள்ளது இகழ்நிலை இகழ்நிலை இலக்கவை விடுவிடும் வரை கிடைக்கலாம் விடுவிடும் என்று மிகக்கவை களிதோசை தூங்குலை செய்ய சொல்லுகின்றபோது தூங்குது போல சொல்ல நெஞ்சங்களே ஆறுயிராத உள்ள உள்ளங்களே இப்படி தூங்கு தூங்குது போல இப்படி ஓசை அவர்கள் வைத்திருந்தால் அதை நம்ம இப்போ ஒட்டுவது விலைக்கு சொல்வது இப்போ கிடையாது. இப்போ எல்லா பாட்டையும் இசையில் பண்ணால் அவர் அகரவர்கள் அப்படி பண்ணார், நாங்கள் எப்படி பாடுறோம் அகர முதல்ல எழுந்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி கற்றதாய பயணங்கள் வாழறிகள் நற்றார் தொழாரினின் மரதிசையை நான் மானடி சேர்ந்தார் இளம் செய்ய நீடு வாழ்வார். மூன்று பாட்டு மூன்று வசதி இதில் எல்லா வசதியும் இதுக்கு என்ன செய்யறது, இதில் திரைப்படங்களும் போட்டு இல்லை இசை வேறு இன்றைக்கு இசையை இலக்கணத்தை கெடுத்துட்டான். இளையராஜா ஒரு ஒழுங்கு வச்சிருந்தாரு, இன்றைக்கு புதுசாக வந்து அங்கே போகிறான், இன்றைக்கு கவாலை இசையை போட்டுருங்க அதெல்லாம் போட்டுருக்காங்க, அது என்ன இசையை அந்த இலக்கணம் இருக்குது. அதனால் அது வேறுங்க, நம்ம இப்போ வெண்பாங்கிறது அதுக்கு இலக்கணத்தில் எழுதி வச்சுட்டாங்க. செப்புள் ஓசை என்பது அது தெளிவாக வெண்பா சொல்வது தெளிவாக இருக்கு, செப்புதல் போல இருக்கணும். அதில் இசைகள் செப்புலோசை என்பது அவர் சொல்லுகின்ற போது தெளிவாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அகவுள் ஓசை அழைப்பது போல இருக்குது. இப்படியாக தொழில் ஓசை தொழில் ஓசை இப்படி இசை கொடுத்தது. அதனால் இதை நம்ம மாணவர்களுக்கு இன்றைக்கு சொல்லுகின்ற பொழுது அது சொல்லுகின்ற முறையிலே இப்படி தான் சொல்ல வேண்டும் சொல்லுகின்றது. இதுக்கு முழு ஐயா மனநிறைவுகளையும் தெரியும், அது அவ்வளோதான் இப்போ பாடலாம் பாடக்கூடாது சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் இருந்தது இலக்கணத்தில் இருக்காங்க. நம்ம அதை நான் என்ன செய்யறேன், யாப்பிரங்களை யாப்பிரங்களை காக்கிறது ஓசை போடுங்க, புதிய ஓசை போட முடியாது. அவங்க சொன்னது வெண்பா எழுதும்போது சொல்றது ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பா சொல்லும்போது அகோல் ஓசை, கழிப்பா வரும்போது அங்கே என்னது தொழில் ஓசை, மஞ்சள் வரும்போது தொண்டு ஓசை அப்படிதான் போடுங்க. அதுலேயும் மூன்று வகை இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம யாப்பு வழக்கத்தில் 12 இசை நாங்கள் 12 வகை சொல்லியிருக்கோம். அந்த 12 வகையாக இப்போ யாரும் சொல்ல முடியாது, அதுக்கு இலக்கணம் தொல்காப்பியே அந்த 12 வகையில் சொல்ல வேண்டும். என்ன சொன்னால் தொல்காப்பியருடைய காலத்தில் சிந்து பாடல்களே கிடையாது, நவ்வடி விளையாடுவாப்பா நீ பாட்டே கிடையாது, சிந்து பாடலாம் நிறைய சந்து கிடையாது. தொல்காப்பிய காலத்தில் இல்லை சிந்து கிடையாது, சந்த பாடல் கிடையாது. ஆனால் வண்ணம் சொல்லியிருக்காருங்க இவர், ஆனால் இவர் 20 வண்ணம் சொல்கிறாரு, யாப்பரங்கலகாரி ஆசிரியர் 100 வண்ணம் சொல்கிறாரு. 100 வண்ணத்தை எப்படி இதையெல்லாம் கேட்டு தான் இசை இளையராஜா அவர் இதை வச்சு என்ன ஒன்று இசையெல்லாம் போட்டு கொடுத்துருந்தார். எல்லாம் இங்கே திருடி இருந்தால் வேதனும், ஆனால் வண்ணங்கிறது இழுத்துல தான் இருக்குது. இது குரலில் இருந்தால் தான் நமக்கு தெளிவடையும், இந்த வண்ணத்துக்கு இந்த குரல் இதுக்கெல்லாம் குறியீடு போட்டு இது இந்த வண்ணம் தான் தெரியும். திரைப்பட பாட்டு போட்டு கொடுக்குறேன் நல்ல இது பாட்டு கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டு அசையில் ரெண்டு அதாவது சின்ன சின்ன அமைப்பு சின்ன சின்ன சொல்கிறாங்க இல்லையா, சின்ன சின்ன சின்னன்னா ரெண்டு அசை நமக்கு நேரத்தை தேமா தேமாவில் வரும் அப்புறம் நம்ம புரிய மாட்டேங்குது. எனக்கு சொன்னால் எழுதி புரிஞ்ச மாதிரி அது உடனே போட்டேன், இதில் இல்லை சின்ன சொல்ல போடுங்க. என்னையா சின்ன சொன்ன பெருமிச்சு பெருசுருந்தேன், அம்மாங்கிறது சின்ன சொல்ல புரிஞ்சுருந்தேன், அப்பாங்கிறது சின்ன சொல்ல அது தெரியல. அவன் கேட்குற அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ஈ ரசையில் பண்ணேன் பூவே பூவே ஏனோ நானும்
கடைசியில் மட்டும் மூணு வச்சு கொடுக்கலாம். பூவை பூவை ஏனும் நான் மானை மானே தீரா தாக்கம் எழுதி கொடுக்கணும். பாட்டுக்கு நல்லா தெரிஞ்சுக்கூடியது இப்படி இல்லை. அன்றைக்கி இசையெல்லாம் மாறிட்டீங்க. அதனால் நாம் சொல்லும்போது ஒரு மரபு நிலையை போட்டுறோம், அவ்வளோதான். அந்த மரபு நிலையை போட்டி நம்ம நம்ம இலக்கண இலக்கியங்களை மதிக்கணும், அது கொண்டு வரணும். அதான் மரபு நிலையை தெரிந்தால் என்ன இருக்குங்க, எல்லாம் தொலைஞ்சி போயிருக்கோம். அது தொழுகா போயிருக்காது, நம்ம இருக்காது, அவன் பாட்டில் எங்கள் ரொம்ப பாடிட்டு போயிருக்கேன். அதனால் இந்த மரபு நிலையை நம்ம போட்டு ஐயா ஒரே அதிகாரத்தை வந்து ஒரு முழுமையான அதிகாரத்தை ஒரே பண்ணல பாருங்கிறது கடினம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற கொஞ்சம் திருக்குறளை இப்படி பாடி நாங்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழு நம்ம நாட்டில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்க நாட்டில் ஒரு ஏழு எட்டு பிள்ளைகள் அந்த ஆங்கில கல்வியை வச்சுட்டு பாடியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒரு பத்து அதிகாரங்கள்லேருந்து பத்து வெவ்வேறு குரல்கள் எடுத்து ஏறக்குறைய ஒன்றாக வச்சு அதை பாடியிருக்கிறாங்க. அது இணையத்தில் தேடி பார்க்க கிடைக்கும். அது நிறைய பேர் வந்து பல முறை பகிரப்பட்டது வந்துருச்சு. இப்போ நான் பகிர்றது அப்படின்னாக்கா அதனால பாடலாம், பாடுவதற்கு அதுக்கு ஏற்ற முறையில் மாற்றப்படலாம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன். நம்முடைய பாதுகாப்பு தமிழ்ச்சங்கமத்தில் 76வது நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் என்னுடைய ஒரு வேண்டுகோளை இந்த சங்கத்தில் சங்கமத்தில் வைக்கின்றேன். எல்லாருமே இங்கே கலந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஆண்டவர்கள், சான்றோர்கள், பாடல் ஆசிரியர்கள், பாடகர்கள், கவிஞர்கள், புலவர்கள் எல்லோருமே இருக்கின்றீர்கள். இவர்களோடு அறியாதவர்களும் சில கவிதைகளை ஏற்றுகின்ற ஆர்வத்தோடு வருகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே மரபு கவிதையை இந்த நிகழ்வில் ஒரு 10 மணித்துளிகளாவது 15 மணித்துளிகளாவது இனிமேல் வருகின்ற காலங்களிலே அதை கற்பித்து தருவதற்கு இந்த தமிழ்ச்சங்க தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம். அவர் இரண்டாவது செயல்படுகிறது.